வணக்கம். கும்பகோணம் சமையல் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இப்போ நான் சமையலை பற்றி தான் சேனலில் போட்டுருக்கேன். இப்போ நான் ஒரு 3 days ago ஒரு நியூஸ் பேப்பரில் படித்தேன், நிலத்தடி நீர் வந்து டெல்டா மாவட்டத்தில் ரொம்ப குறைஞ்சி போயிடுத்து, சில குறிப்பிட்ட ஊர் பேரெல்லாம் போட்டிருந்தா நிலத்தடி நீர் குறைஞ்சி போச்சு, அதனால பூகம்பங்கள்லாம் கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிகிட்டு இருந்தா. எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்சது தான், நீர் இன்றியமையாத உலகம்னு சொல்லின்னு இருக்கா. அதனால் அதுமாரி நிலத்தடி நீர் வந்து நமக்கு உயிர் நீர், மழை நீருங்கிறது உயிர் நீர், ஆற்று நீராக இருக்கட்டும் எந்த நீராக இருக்கட்டும், வீட்டில் வர போரில் வர தண்ணியாக இருக்கட்டும், நம்ம அதை வந்து சிக்கனமாக பயன்படுத்தி எவ்வளோக்கு அளவு எதிர்கால சந்ததினே இருக்குது. இப்போ உலகத்துலேயே தண்ணி குடித்த நீரோட நிலத்தடி நீரோட இது வந்து குடிநீர், நல்ல குடிநீர் 2% கீழே தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்கா. அப்படிங்கும்போது நம்ம நிலத்தடி நீரை வந்து நம்ம ஒவ்வொரு பிரஜையும் நம்ம வந்து என்ன பண்ணணும், நிலத்தடி நீரை வீணாடிக்காமல் உபயோகப்படுத்தணும். விவசாயத்துலேயும் எல்லோரும் பண்ணிட்டு தான் இருக்கா, நல்ல விவசாயத்தில் நீர் மேலாண்மையை நல்லா கடைப்பிடிச்சின்னு வரா. இருந்தாலும் வாய்க்கால்லாம் நல்லா வெட்டி நம்ம ஆற்று நீரை நல்ல பாசனத்துக்கு நல்லா பயன்படுத்திக்கணும். துளி கூட கிணத்துல கடலில் போய் கலக்காமல் கலக்கிறதுக்கு முன்னாடி பண்ணணும். அதுமாரி வீட்டில் வந்து அதுமாரி போர் பாசனத்தில் ஆழ்குழாய் கிணறு நிறைய டீப் மோட்டார் வரலாம், நீர்மூழ்கி பம்பெல்லாம் போட்டு தண்ணி இழுத்து போட்டுருக்கா. சரி, இலவச கரண்ட் அரசாங்கம் கொடுத்துட்டு வந்து நம்ம விவசாயிகளுக்கு நன்மை செஞ்சாலும் நமக்கு தேவையான அளவு தண்ணீரை பாய்ச்சணும். எவ்வளோனா விவசாயத்திலே சொல்லியிருக்கா, நெல்லுக்கு நீரை கட்டு, கரும்புக்கு நீரை காட்டு அப்படின்னு சொல்கிறோம். அதேமாரி அதுக்கு தேவையான அளவு நீர் பாசனத்தை பண்ணணும். நம்மளும் வீட்லேயும் குடிநீரை வந்து வீணாடிக்காமல் ரொம்ப சிக்கனமாக பயன்படுத்தி எதிர்கால அடுத்த அடுத்த தலைமுறைக்கு இருக்கிற அளவுக்கு நம்ம பயன்படுத்தி வரணும். இது ஒரு அத்தியாவசிய இதுவாக போயிடுத்து. வீட்டில் மழைநீர் தொட்டி ஒத்திரியும் கவர்மெண்ட்டில் சொன்னால் தான் நம்ம பண்ணாமல் பண்ணி கவர்மெண்ட்டில் நிலத்தடி நீரை சேகரித்து வைக்கிறதுக்காக நிலத்தடியில் அந்த தண்ணி மறுபடியும் இறங்கிடும். ஒரு தட்டி கட்டி பூமியில் ஒரு 4 அடி 5 அடிக்கு சின்ன தொட்டியாக கட்டி அதில் போய் வடிகிறாப்பில் பண்ணணும். அந்த டவுனில் உங்களுக்கு போகிற தண்ணியெல்லாம் போய் குளங்கள் நீர்களை நீர்நிலைகளில் போய் தண்ணி ரொம்ப ராப்பில் பண்ணணும். நீர்நிலைகளை அசுத்தப்படுத்தாமல் நம்மளும் சுத்தமாக வச்சுட்டு எதிர்கால சந்தேகத்தினருக்கு பாதுகாத்து. டெல்டா மாவட்டத்தில் மட்டும் போட்டிருந்தது, இருந்தால் கூட ஒரு திருச்சி தஞ்சாவூர் நாகப்பட்டினம் இந்த மாவட்டங்களில் சில ஊர்கள்லாம் போட்டிருந்தது, எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டு படிச்சிருப்பேள். நம்மளும் அதை வராமல் பாதுகாத்து நமக்கு ஓரளவு நிலத்தடி நீரை நம்மளால் முடிஞ்ச ஒவ்வொருத்தரும் குடிநீராக இருக்கட்டும், துவைக்கிறதா இருக்கட்டும், குடிக்கிறதா இருக்கட்டும், நமக்கு தேவையான அளவு சிக்கனமாக திறந்து விடாமல் டேப்பை நல்லா சிக்கனமாக பயன்படுத்தி நம்ம நீரோட இன்றியமையாமையை தெரிஞ்சுட்டு நம்ம பயன்படுத்தணும்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அன்பாக கேட்டுக்கிறேன். இது சமையல் குறிப்பில் போட்டிருக்கேன், நினைக்க வேண்டாம். நீரின்றியமையாத ஒரு எல்லாமே நீரை வச்சு தான், நம்ம உடம்பே நீராளானது தான், 80% நீராளானது. இதனால் இந்த வீடியோவை யாரும் தப்பாக நினைக்காம பார்த்து ஒவ்வொருத்தரும் நம்ம நீர் மேலாண்மையை சிக்கனமாக கடைப்பிடித்து எதிர்கால சந்தேகத்தினருக்கும் குடிநீர் வந்து அவ்வளோ ஷார்ட்டாக போயின்னு இருக்குது. வெயில் வேறு முடிஞ்சு அடுத்தது மழைக்காலம் வரப்போகிறது, மழை நீரை கூடியமான வரைக்கும் நிலத்தடி நீரில் சேர்றாப்பில் பண்ணுறதுக்கு வேண்டிக்கிறேன். ராமசாமி ஃப்ரம் கும்பகோணம். தவறு இருந்தால் சொல்லுங்க, சுட்டி காட்டுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். தேங்க்யூ. தேங்க்யூ டு ஆல்.